What we are confronting right now. இப்போ நாம சந்திச்சிட்டு இருக்கிறது இதுக்கு முன்னாடி எப்பவுமே பார்த்திராத ஒரு சூழ்நிலை. நம்ம தலைமுறையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனைய இதுக்கு முன்னாடி நாம சந்திச்சதே இல்லை. மருத்துவ ஊழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மற்ற பல்வேறு ஊழியர்கள், உங்க எல்லாருக்கும் நாங்க தலை வணங்குறோம். உங்க உயிரையும் உங்க குடும்பத்தினர் உயிரையும் பணைய வச்சு இதை செய்றீங்க. ஒருத்தர் தெரிஞ்சே தன்னுடைய உயிரை இன்னொருத்தருடைய நலனுக்காக பணைய வைக்கிறப்போ அவர் வழிபாட்டுக்குரியவர ஆகிறாரு. இந்த உலகத்துடைய ஒவ்வொரு குடிமகனும் மருத்துவ சமுதாயம் வழங்குற இந்த தன்னலமற்ற தியாகத்தையும் சேவையையும் புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். நம்மள நிறைய பேர் பொறுப்பில்லாம நடந்துகிட்டோம்னா அவங்க செய்யற இந்த தியாகத்துக்கும் சேவைக்கும் அர்த்தமே இல்லாம போயிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒவ்வொருத்தருமே எதுவும் செய்யாம இருந்து இதுக்கு உறுதுணையா இருக்கணும். எல்லாத்துல இருந்தும் பின்வாங்கி நம்ம வீட்லயே இருந்து இடைவெளி காத்து நம்மளும் பாதிப்படையாம கவனிச்சுக்கணும். ஒருவேளை நாம பாதிக்கப்பட்டாலும் வேற யாருக்கும் நம்ம கிட்ட இருந்து இது பரவாம பார்த்துக்கணும். இந்த அளவுக்கு நாம செஞ்சோம்னா நிச்சயமா மருத்துவர்களும் செவிலியர்களும் இதுக்காக தங்களை அர்ப்பணிச்சிருக்கிற மற்ற ஊழியர்களும் இந்த சவாலான காலகட்டத்தை கடந்து நம்மளை அழைச்சிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி சமயங்கள்ல தான் எப்படிப்பட்ட மனிதரா நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியமானதாகுது. உங்க வாழ்க்கையுடைய ரொம்ப மதிப்பான அம்சமாகுது. எப்படிப்பட்ட மனிதர்னு நான் சொல்றப்போ அசௌகரியம் இழப்பு ஏற்பட்டாலும் எழுந்து நின்று தேவையான செய்கிற ரகமா நீங்க, இல்லை மற்றவங்க நலனை பற்றி யோசிக்காம எதையதையோ செஞ்சுக்கிற ரகமா? பாதுகாப்பு நிறுவனங்கள், படைகள், காவல்துறையினர், வெளியிலிருந்து சேவை செய்கிறவங்க எல்லாருமே எல்லாத்தையும் பணைய வச்சு சேவை செஞ்சிட்ருக்குறாங்க. இது போல் ஒவ்வொரு தேசத்துலேயும் வெளியில் இருந்து செயல்பட்டுருக்கிறவங்க அனைவருக்குமே நாங்கள் தலை வணங்குறோம். இது சவாலான காலகட்டம். எல்லாருமே எழுந்து நின்று தங்களால் முடிஞ்ச அனைத்தையுமே மனித குலத்துடைய நலனுக்காக செய்யணும். இப்படி ஒரு பேரிடர் காத்துட்ருக்கிறது இதுதான் முதல் முறை. இந்த தலைமுறையை சேர்ந்தவங்களுக்கு இது ஒரு சின்ன பிரச்சனையாக கடந்து போகுமா, இல்லை பூதாகரமான பேரழிவாக மாறுமா அப்படிங்கிறது நாம் எல்லாருமே எந்த அளவு பொறுப்பாக நடந்துக்கிறோங்கிறத சார்ந்திருக்குது. ரெண்டே வாய்ப்புகள் தான் இருக்குது. ஒன்று, நம்ம இந்த பிரச்சனையுடைய அங்கமாக இருக்கிறத தீர்வு செய்யலாம். இல்லை இந்த பிரச்சனையுடைய தீர்வுக்கான அங்கமாக இருக்கிறத நாம் தீர்வு செய்யலாம். நான் உங்கள் எல்லார்கிட்டையும் வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்கள் ஒவ்வொருத்தருமே தீர்வுடைய அங்கமாக எழுந்து நிற்கணும். உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னோட உயிரையே பணைய வச்சிருக்கிற எல்லா மருத்துவ ஊழியர்களுக்கும் எங்களோட நன்றிகள்.